இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மரிவாணன், அவரது மனைவி மெர்லினா ஆகியோரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி 25 போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக 16 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து வாதிட்ட காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதையடுத்து இருவருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதி விசாரணை அதிகாரி முன் 2 வாரங்களுக்கு ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்து உத்தரவிட்டார்.